கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டரார் தாமஸ் துளசி ராமன் நான் மதுரை பட்டணத்திலே தேவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன் பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜேஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து கத்தடைய ஊழியத்தை நிறைவேற்று வருகிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்னோடு கூட தொடர்பு கொள்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் சென்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை கேட்கலாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார் இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் ஜோயே ஜீவன் வேதாகவ சத்தியங்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் கத்திற்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரலாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள் இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கழித்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார் ராஜா என்ற வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தானான் லோயா அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருசியருக்கும் பிராணம் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்திலே இந்த தானியில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது அந்த காலத்தில் ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாக இருந்த விஷயம் அது ஒரு மாறாத ஒரு பிரமாணம் ஒரு கட்டளையை ராஜா தாக்கியது பண்ணி முத்திரை போட்டு அமுச்சிட்டாங்கன்னா அது லேஸில் மாற்ற முடியாதான் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருந்ததான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்தில் இந்த தானியையில் அவனுக்கு பொறாமை பிடிச்ச அந்த மேதியர்கள் பெஸ்டியர்கள் இந்த தா தானியையில் சிக்க வைக்கிறாங்க அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அஜா சோத்ரம் தானியல் என்ன பண்ணாங்களா சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி அந்த ராஜா சொல்கிறான் அந்த ராஜா இவன் மேலே தானியல் மேலே சிநேகமாக இருக்கிறான் ஆனால் இதை அறியாமல் அந்த மேதியர் பெஷியர்கள் தானியல் மேலே பொறாமல் கொண்டு சட்டம் போடும்போது இதை அறியாமல் இந்த ராஜா வந்து கையெழுத்து போட்டு ஷீல் போட்டுட்டான் இப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டு தானிய தண்ணீர் மிகவும் சஞ்சலம் போட்டு தானியரை காப்பாற்றுவடிக்க அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பி வைக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்படுறான் ஆனால் அது முடிய மாட்டேது அவங்க வந்து வந்து இதை குறிப்பிடுறாங்க மேதியர் பெஷியருக்கு ஒரு பிரமாணம் இருக்குது ராஜா கட்லேட்டை எந்த பிரமாணத்தையும் எந்த கட்டளையும் மாற்றப்படக்கூடாது ஒரு பிரமாணம் அவங்க ராஜ்யத்தில் தான் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இந்த ராஜா சொல்கிறான் பாருங்க அப்போது இது ராஜா கட்லேட்டை அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவரே சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் ராஜா தானியேலை நோக்கி நீ இறைவிடாமல்ハராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் இந்த வசனம் எங்கிலீஷில் படி 16வது வசனத்தை 6 Daniel 6:16 so the king gave the order and they brought Daniel and threw him into the lions den the king said to Daniel may your god whom you serve கண்டினியூ அப்போ அப்போது ராஜா கட்லையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கும் கம்பியில் போட்டுடுறாங்க போட்ட உடனே ராஜா சொல்கிறான் தானியலை பார்த்து ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரான் அதில் இலா நம்முடைய தான் நீ இடைவிடாமல் உன் தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ புருஷனாய் இருப்பாயானால் உன்னை தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்பிவிப்பாரா என்ன அருமையான ஒரு சத்தியம் அப்போ ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முதிரை போட்டான் சிங்க கபியில் போட்டுட்டாங்க கல்லு போட்டு என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க பின்பு ராஜா தன்னார் மரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டான் ராஜாவுக்கு சோத்ரம் காலமே கிடக்கு வெளிக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனனா போயிட்டு ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அன்பாலே அங்க பாருங்க என்ன சத்தம் சிங்கக்கு ஒரு சத்தம் வருது அப்போ இது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்ன மனுஷனாக தானியல் ராஜாவே நீ ரெண்டும் வாழ்கவா நீ சொல்வியா கிறிஸ்தவனை ராஜா சிங்ககப்பில் போட்டார் சொல்லி அப்படி கரிச்சு கொட்டிட்டு இருப்பேன் ஆனால் தானியலுடைய வார்த்தை ராஜாவே நீர் என்று வாழ்க கொஞ்சம் கூட சிந்தையே இல்லைங்க இந்த தானியலுக்கு ஒரு பகை ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு யாருமே இல்லைங்க சிந்தை மரணம் அப்போது அப்போ இது தானிய த ராஜாவே நீர் என்று வாழ்க்கை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாழை கட்டி போட்டார் அதே அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான்

நீ இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் தேவனை ஆராதிக்கிறவன் என்று சொன்னாலே தேவன் மனுஷன் இந்த இரண்டையும் இணைத்தவனாய் நீ இருக்க வேண்டும் நிறைய பேர் தேவனை ஆராதிப்பாங்க ரொம்ப நல்லா ஆராதிப்பாங்க இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க ஆராதிக்கிறவர்கள் அநேக வாலிபர்கள் ஒர்ஷிப் லீடராக இருக்கிறாங்க நல்லா ஆராதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அன்பாவில் தேவன் என்று சொன்னாலே மாம்சமான யாவரையும் தன்னகத்தை இணைத்தவனாய் நீ இருக்க வேண்டும் தேவன் என்றால் என்ன தெரியவா தேவன் பிரதான பிரதான கற்பனைக்குட்பட்டவர் என்று அர்த்தம் பிரதான கற்பனை என உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக அதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்போ தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் நன்மையோ தீமையோ உபத்ரவமோ பாடோ ஆசிர்வாதமோ சாபமோ எந்த சூழ்நிலையிலும் உன் தேவனாகிய கத்தரையும் வெறுக்காமல் முழி இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவாயானால் அந்த பிரச்சனை வெயில்பட்ட பணி போல மாறுவதை நீ பார்க்கலாம் ஒன்று அதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை உன்னிடத்திலேயே நீ அன்பு கூற வேண்டும் அதுக்கொப்பாக பிறனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும் இந்த பிரதான கற்பனை தன்னகத்தை கொண்டவன் தான் இந்த தானிய அன்பான பிரதான கற்பனையிலே நீ பிஷகு வைத்து கொண்டு நீ என்ன தான் பண்ணி என்ன நீ ஆராஜிச்சினாலும் அங்கே தெய்வம் மகிமை வெளிப்படாது முதல்ல பிரதான கற்பனைகளே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த தானியல் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான் கிறிஸ்து ஜீவனுள்ளவர் அவர் மத்தியஸ்தர் அவர் மாறாதவர் தேவனிடத்திலும் அன்பு கூறுவார் அது கொப்பாக ஒப்பாக தன்னிடத்திலும் அன்பு கூறுவார் அவர்தான் கிறிஸ்து அந்த விசேஷி தாவி தானியலுக்குள்ளே ஒரு விசேஷி தாவி இருந்தது அது என்ன அப்படின்னு கிறிஸ்துவின் அவிதான் தானியல் அவர்கள் மீது குற்றம் சுமைக்க சுமத்தில் ஒரு அவர்கள் மீது ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் தானியல் அவர்கள் குற்றப்படுத்தி அவர்களை ராஜாவிடத்து தந்திரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி சிங்ககவியில் போட்டார்களே அவர்கள் மீது ஒரு வார்த்தையும் சொல்லவில்லைங்க பிரதான கற்பனையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் தானியல் பிரதான கற்பலே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து பாருங்க தேவதூதம் வந்துடுவான் அது இலா பிரதான கற்பனையில் பிசகு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான் வர்ஷை பண்ணாலும் பிசாசி சிரிப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொயரில் சச்சியில் கொயரில் நீங்கள் வர்ஷை பண்ணலாம் ஒடராக இருக்கலாம் ஆராதிக்கிற லீடராக எல்லாம் நல்லது தான் தேவன் 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 தேவனே போட்டு மனுஷன் மேலே அப்படியே கஷ்டப்பும் கரிச்சு கொட்டிகிட்டு இருந்தாக்கா அது மத ஆராதனை தேவன் அங்கே வெளிப்பட மாட்டார் பிரதான கற்பனை கை கொள்ளுகிறாய்யா உனக்கு விரோதமாய் சட்டம் போட்டு கபிலே போடுறவனுக்கு இந்த தாவி இந்த தாண்டியல் கிறிஸ்துவின் அன்பை ஐயா பிரதான கற்பனையை ஸ்ட்ராங் பண்ணுங்க பில்டப் பண்ணுங்க அப்புறம் பாருங்கள் ராஜா எவ்வளோ ஸ்நேகமாக இருந்தான் அந்த தானியல் மேலே ஆனால் அவன் அந்த மேதியை பெர்ஷிய ராஜ்யத்தில் ஒரு பிரமாணம் தான் ராஜா கையெழுத்து போட்டு ஷீல் போட்டுட்டார்னா அந்த சட்டத்தை மாற்றவே கூடாதான் அப்படிப்பட்ட இக்கட்டான தான் இந்த ராஜா தானியலை சிங்க கபியில் போடுறான் அவன் ராஜாவே சொல்கிறான் பாருங்க அப்பொழுது ராஜா கட்லையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் ராஜா தியானியலே நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் இடைவிடாமல் தேவன் ஆராதிக்கிறான் இடைவிடாம அதுக்கொப்பா மக்கள் இடத்துல அன்பு கூடுறாங்க கிறிஸ்துவின் அன்பு தேவன் 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 தேவனே போயிட்டாங்க நிறையா ப்ளீடரும் மனுஷன் அப்படியே கரிச்சு கொட்டிடுறாங்க மனுஷன் என்றாலே பிராப்ளம் நிறைந்தவன் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமியற்று போனவன் தான் அவன் பண்ற ஷேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவன் மேல கசுப்பு வெறுப்பு காட்டிட்டு நீ பாட்டு ஒட்டர் பண்ணிட்டா அதுக்கு பேர் மத ஆறானே சிங்கம் உன்னை கடிக்கத்தான் செய்யும் ஹலூயா பிரதான கற்பனையை உறுதியாய் பற்றி கொள் ஹன்பான தேவட பிள்ளைகளே ஒரு சிங்கமும் உன்னை சேதப்படுத்தாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வா நீ வாழ்வாய் உன்னை பார்த்து தேசமே மனம் திரும்பும் அப்போ அப்போது தானியல் ராஜாவே நீ என்றும் வாழ்கின்றான் யாராவது இப்படி சொல்வானா சிங்கை கப்பியில் போட்டு பிறகு அந்த சிங்க கபியில் போய் ராஜா மேலே கறிச்சி கொட்டிட்டு வந்தார் ராஜா கூட புத்தி இல்லை அவன் தான் புறாமிட்டு என்னை சிங்கை கபியில் போட்டு சட்டமான இந்த ராஜாவும் அவனும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை சிங்கை கபியில் போட்டுட்டாங்களே ராஜா மேலே ஒரே கோபம் கஷ்டமாக இருந்தான் உடனே சிங்கம் வந்து அப்படியே கடித்து இருக்குங்க அந்த தானியலை தானியலுக்குள்ளே சிந்தையே கிடையாது கிறிஸ்துவின் சிந்தை தான் இருந்தது அந்த கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனையே கொடுக்குதுங்க நல்ல பண்ற நாடுகளுக்கு ஜீவனையே ஜீவ ஜீவரத்னம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக இவங்கெல்லாம் நீதிவானாக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அம்பு கூறிட்டு காட்டுகிறது அப்போ ஏசு ஜீவன் இவன் சொல்ற மாதிரி ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்றான் என்றான் தேவனுடைய தேவன் என்றால் ஜீவன் என்ற அர்த்தம் என் பிதா ஜீவனு இருப்பதோ குமாரனும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஏசுனா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் ஜீவன் என்றால் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன் அல்ல இல்லா அவனுக்குள்ளே தன்மையே கிடையாது மாம்ச சிந்தை மரணம் ஒரு பகை ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு எதுவுமே கிடையாது பாருங்க தானியலுக்குள்ள கிறிஸ்து தான் அந்த தானியல்குள்ள அந்த கிறிஸ்து தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் வெளிப்படுத்துகிறான் மத்தியஸ்தமாக ரெண்டாவது மாறவே இல்லை சிங்கம் வாயை கட்டிக்கிச்சிங்க எஜ்ஜிக்கிற சிங்கம் சிங்கத்துக்கு தெரியும் தானியலுக்குள்ளே யார் இருக்குதுன்னு மிருகுங்க சிங்கம் தானியலுக்குள்ளே கிறிஸ்து இருக்க அந்த சிங்கம் கண்டுக்குச்சு தேவதூதவர் வந்து சிங்கத்தின் வாழ்வாரை கட்டிக்கிட்டா மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன்னா அவனை தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி லூக்கா பன்னெண்டுல சொல்லியிருக்கார் பன்னெண்டு எட்டு ஒன்பது வாசிங்க வீட்டில் போயிட்டு மனுஷன் முன்பாக மனுஷனா யாரு பொல்லாதவன் தான் மனுஷன் பாவம் செய்து தேவை மகிமேற்று போனவன் அவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை இயேசுவை அறிக்கை பண்ணமா நீ மாம்சத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்போது உன் பேர் பர்லூகத்தில் தேவத்துவதற்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படும் இயேசு சொல்லியிருக்கார் சேஷர்களுக்கு லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் லூக்கா பன்னெண்டில் லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாவது அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ இங்கே தானியல் மனுஷன் முன்பாக மனுஷர் யாரும் பொல்லாதவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் உனக்கு குரோதமாய் சட்டம் ஜீட்டு உன்னை சிங்க கபில போடுவார்கள் அவர்களுக்கு முன்பாக ஏ சுதத்தானே அரிக்க பண்ணணும் மாம்சத்த இந்த பகை கசப்பு வெறுப்பு அறிக்கை பண்ணிட்டேன் உன் பேர் தேவத்தூருக்கு முன்பாக அறிக்கை பண்ண முடியாது உலகில் பிஷா பாதா தூதர்கள் முன்பா பாதாள தூதர்கள் அந்த வறுவர் சிங்க கெஜி பச்சித்து போட்டுருப்பாங்க அப்போது மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரும் தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவானான் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனோ அவனை தேவ முன்பாக மறுதளிக்க அது மனுஷன் முன்பாக இயேசுவை மறுதளித்தால் நீ தேவ முன்பாய் முன்பாக மறுதளிக்கப்படுவாய் அப்போ எங்கள் பேர பாதாளத்தில் தான் இருக்கும் பாதா பிஷாஸ் வந்து ஒன்று அழிச்சு போட்டுருவான்னு சொல்லப்படுது அப்போ இந்த தானியல் வந்து பிரதான கற்பனையை கருத்தாய் கை இருக்கிறான் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரதான கற்பனைகளை அதிக பிசகுண்டவனாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம் யுவான்ஜிஸ்டாக இருக்கலாம் தெற்கதர்ஷியாக இருக்கலாம் அப்போ இருக்கலாம் போதகராக இருக்கலாம் சப மேற்பராக இருக்கலாம் மனுஷருக்கு முன்பாக மனுஷனும் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் உலகத்தார் எல்லாரும் தான் அவருக்கு முன்பாக இயேசு கிருஷ்ணன் அன்பை வெளிப்படுத்துகிறார் தேவி நீதித்து உயித்த இயேசுவே ஜீவன் இயேசு ஜீவன் ஜீவரத்தத்தை வாலண்டியாக நீ கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் பிதாவாய் தேவனுக்கு இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினா இயேசு சார் ஏசு ரத்தத்தை பிதாவாய்க்கு சுகந்தவாயினா அதுக்கு உப்பாய் மாம்சம் மாலை ஏசு ஜீவன் பருவிஜீவன் ஆகிட்டு உன் பேர் தேவத்தோருக்கு முன்பாக அறிக்க பண்ணும் தேவத்தூர் வருவான் கிஜிக்கிற சிங்கையில் வாங்கிய கட்டிடுவான் பெரியமான இப்படிப்பட்ட உன்னுடைய ஆராதனை தான் அங்கீகரிக்கப்படும் மனுஷர்கள் உனக்கு உரோதமாய்த்தான் எழும்புவார்கள் பல வார்த்தைகளை பேசுவார்கள் நீர் அவர்களை குறித்த மனநிலை உனக்கு எப்படி இருக்கிறது ஏசுவின் அன்பை நீ வெளிப்படுத்துகிறாயா தேவை நீதிட்டு உயிர் பாவம் மண்டிப்புட்டு வானின்றி அவங்க பேரை சொல்லி கொடுக்கிறாயா மத்திய மத்தியஸ்தமாக கத்தர் தேவ அனுப்பி எல்லா கிஜிக்கிற சிங்கும் கட்டி விடுவார் உன் மூலமாக எழுப்புதல் வெற்றி பிடித்து வழக்கம்னு பார்க்குறோம் அப்போது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தெய்வன் தம்புடைய தூதனை அனுப்பி அப்போ தானியல் என்ன பண்ணியிருக்கிறான் அவள் மேலே விரோதமாக சட்டம் போட்டு சிங்க கம்பியில் போட்ட மேலே ஒரு துளி கசப்பு கூட கிடையாது சிங்கங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு நம்ம வேணும் சிங்கங்களுக்கு மாம்சம் வேணும் தானியல் வந்து நல்ல அழகான ஒரு வாலிபன் சும்மா வழவழ நல்லா சக்கச்சவையே நல்லா அழகாக இருக்கிறான் வாலிபன் சிங்கங்களுக்கு தானியலுடைய மாம்சத்தை பார்த்து அப்படி கடித்து கொதிக்கிட்டிருக்கான் ஆனால் எல்லா சிங்கமும் வாயை கட்டினு அமைதியாக மூணு தானியல் பார்த்துக்கிட்டு ஏன்னா சிங்கங்களின் கண்ணுக்கு மாம்ச சிந்தே இல்லை மாம்ச சிந்தை மரணம் ஒரு பகையும் இல்லை ஒரு கசப்பும் இல்லை ஒரு வெறுப்பும் இல்லை தேவ அன்பு தான் தானியக்குள்ள இருக்குது அலையலூயா தேவ அன்பு தேவனாகவே இருக்குதுங்க என்ன அன்பு சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்கிற அன்பு பகைக்கிறவரை நன்மை செய்கிற அன்பு சத்ருக்களை சிநேகிக்கிற அன்பு ஏ உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வா என்ன ஆசிவா ஏசுக்கு சாப்பிட்ட ஆவின் படி ஏற்ற கொடுத்து தீர்த்துருங்க உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்ய என்ன நம்ம ஏசு கொடுக்கிற தேவி நீதிட்டு தலைமையில கைவே ஏசு ஜீவன் பரி மனைவி பிள்ளைகள் கொடுத்துருங்க அப்புறம் சத்துருக்களை சீனியா இயேசுவின் சீனியாக்கும் தேவி நீதி பரநோக்கு ராஜ்யத்தை கொடுங்க உங்கள் சத்துருக்களுக்கு பகைக்கிறவனு சபிக்கிறவன் அதுதான் பிரதான கற்பனை தேவன் ஆகிய கத்திரத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அந்த கிறிஸ்துவ அன்பு ஜீவன் இயேசு சர் ஏசு ஏசு ஜீவனையே கொடுக்கிறது அதுக்கு கூட்டி கூட்டிக் கொடுக்க முன்னிறுத்தல் அன்பு பிரண்டிடத்தில் அன்பு இந்த பிரதான கற்பனை பரன் பரன் தேவன் தனக்கு உலக இயேசு ஜீவன் பன்பு ஜீவன் குத்திட்டினா உன் ஆராதனை வெற்றிகரமான ஆராதனை வேற நீதான் சூப்பர் வர்ஷிப் லீடர் ஹலே அப்போது பிரதான கற்பனையை நிறைவேற்ற தெரிய வேணும் ஒர்ஷிப் லீடர்கள்லாம் தானியலை போல லெலுஜா யாராவது ராஜா வந்து சிங்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கவும் தேவன் சிங்கங்களில் வாய்க்கில் தப்பி விற்க வல்லவராக இருந்தார்னா உடனே புத்துக்கிட்டு வரணும் தானியலுக்கு நியாயப்படி என்ன நீ ஒரு மனுஷனாயா உனக்கு எவ்வளோ நல்ல தெரியும் என்ன போய் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சிங்க கப்பியில் பொண்ணும் நம்மளாக இருந்தால் மாம்சிங்கலாம் வெறும் கசவு வெறுமா இருக்கும் உடனே சிங்கம் பார்த்துட்டு இருக்கான் இவன் என்ன சொல்றான் ராஜாவே நீ ரெண்டும் வாழ்க சிங்க கபிலிருந்து பேசுறான் ராஜாவுக்கு எப்படிப்பட்ட மனுஷனா இருக்காங்க பழைய ஏற்பாட்டுல விசுவாசித்திரான் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ ராஜாவே நீ என்றும் வாழ்கன்றான் சிங்க கபில போட்டனும் வாழ்கன்றான் என்ன கிறிஸ்துவின் வாழ்வு தான் கொடுக்கறான் ஹலே லூஜா அப்போ அப்போ இது தானிய ராஜாவே நீ ரென்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தும் தேவன் தம்முடைய தூதனை அழுப்பி அவைகளின் வாழையை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் யாருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக குற்றமற்றவன் குற்றம் உள்ளவன் பா ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கடி பூசிக்கும் நாளிலே அவன்தான் குற்றம் உள்ளவன் சண்மார்க்கன் நன்மை தீமையே கிடையாது ஏசு தானியலுக்குள்ளே அவன் ஜீவன் உள்ள தேவனை இயேசு ஜீவன் இயேசுதான் ஜீவன் அந்த தேவை நீதித்து உயிர் தான் இருக்குது அவன் தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிமணி ஜீவனையே காட்டியிருந்துக்கிறான் பழைய ஏற்பாட்டு தானியல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன் இந்த தா தானியல் அப்போ குற்றமற்றவனாக யார் குற்றம் உள்ளவன் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போனவன் தான் குற்றம் உள்ளவன் அவனை சிங்கங்கள் உலகத்திலிருந்து பிசாசு கெஜிக்கிற சிங்கம் போல வந்து அவனை சேதப்படுத்திடுவான் பாவமும் சாபமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரமும் அவன் வாழ்க்கையில் இருக்கும் இவன் குற்றம் அற்றவன் ஆதாமுக்குள் பிறந்த இந்த தானியல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டான் அப்போ குற்றமற்றவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் அந்த கிறிஸ்து தான் பிதா தேவனுக்கும் தேவனுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம் கிறிஸ்து ஜீவன் உள்ளவன் அவர் மத்தியஸ்தர் அவர் மாறவே மாட்டார் கண்டிப்பா தேவதூதம் சிங்கங்கள் வாய்களை கட்டித்தான் தீர்வான் வேற போக்கே கிடையாது ஒருவேளை ஒரு ரெண்டு வேலை கண்டிப்பாக கண்டிப்பா தேவதூதம் வந்துட்டாங்க அவன அதுக்கு தாங்க கிறிஸ்துவை நீங்க முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரதான கற்பனை ஏசுவி நண்பு ஜீவன் தேவன் இதுட்டு உயிர் படி கொடுத்து பாருங்க இந்த உலகமாகி இந்த சிங்க கெப்பி இந்த உலகம் பொல்லாங்கன்னு கூங்கே பார்த்தாலும் கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல் எவ்வளோ என்று வகை தேடி சுற்றி திருறான் சும்மா ஏசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தான் பெற்றுக்கிட்டு அபிஷேகத்தை பெற்றுகிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டா போதாது பிரதான கற்பனையை கை கொண்டியான்னு பார்க்கணும் பட்டு பட்டு கோவப்பட்டு இருக்கூடாது ஜனங்கள் மேலேயா பகை கசுப்பு வெறுப்பு ஏசு 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 ஏசுன்னு போவாங்க கட்சியில் பார்த்தா மனுஷன் மேலே கட்டின மனைவி மனைவிக்கிட்ட கூட அன்பாக இருக்க மாட்டாங்க கிறிஸ்துவை நம்ம காட்ட மாட்டாங்க பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட கூட இருக்க மாட்டாங்க சொந்த பந்துக்கிட்ட விருப்பு கசப்பு காட்டிருந்தால் எல்லாம் மத கிறிஸ்துகளாக போடும் மதத்துக்காரங்களாக போடுவாங்க அதனால் பாரம்பரிய கிறிசுகளாக போடுவாங்க அப்போ பிரதான கற்பனையை கை கொண்டால் நீ ஒரு தானியிலாவும் இந்த கடைசி நாளிலே வாழ்வாய் அல்லையே இல்லையா தானியல் ஒரு விஷயம் நம்மள மாதிரி மனுஷன் தாங்க ஆதாம் வழியாக பிறந்த பிறந்தவன் தான் இந்த தானியல் ஆனால் கிறிஸ்துவின் பிரமா தேவனுடைய கட்டளையை கருத்தாக கை கொண்டான் எவ்வளோ தான் அவங்க விரோதிச்சு சிங்ககேவியில் போட்டாலும் அவங்க மேலே தேவன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான் அது இல்லையா மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறான் இயேசுவே சொல்கிறார் ஏசு அறிக்கப்பட்ட இயேசு சார் இயேசு அரிக்கப்பட்டதா ஏசு குத்துறது ஏசு லேஸ் பட்டவரா பர்லோக ராஜ்யத்தை அவின்படி அவன் பேரை சொல்லி அவன் மனைவி பிள்ளைகள் சுகந்த குத்து எதிராளி பகையாளி மேல மாம்சமான இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே தேவத்தூர் மத்தியில் தேவத்தூர் தான் சிங்க கீழே வந்து சிங்கங்கள் வாங்கி கட்டி போட்டானா அல்ல லோயா இப்படி இல்லை இருக்கணும் ஆராதனை வீரர்கள் அப்போ அதே நென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமட்டவனாக காணப்பட்டு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லையா நீதி கேடு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஜெயபாலும் நீதி கேடு செய்தார்கள் தேவன் விளக்கினார் அந்த நன்மை தீ அறியத்தக்க கனி புசிக்கு நாளிலே என்ன கேடு நீதி கேடு என்ன நீதி சுய நீதி கேடு தேவன் நீதி கேடு இயேசு ஒன்று குறைந்தர் முப்பத்த ஒன்றாம் முப்பத்தி இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஞானம் நீதி பரிசுத்தம் இயேசுதான் அப்போது நீதி கேடு அப்போ இயேசுக்கு விரோதமாக அவர் நீதி கேடு செய்ததே இல்லையா அப்போ என்ன நீதி என்ன நீதினா யார் இயேசு தான் நீதி தே அவருடைய ரத்தத்தால் நாம் நீதி மாற்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் தேவி நீதி அந்த தேவி நீதி என்ன பண்ணுதான் உலகத்துக்கே ஜீவன் இயேசுவின் ஜீவனை தான் இயேசு தான் வெளிப்படுத்தியிருந்துக்கிறான் இல்லை இல்லையா இயேசுன்னு என்னம்மா ஏசுனா தேவி நீதிட்டு உயிர் தரு கூட கூடி விலை மதிப்புள்ளவர் அதை ராஜா பேரை சொல்லி சுகந்த வாசியை ஜெபித்து ராஜாவுக்கே ஆசீர்வாதமாக இருந்துக்கிறான் ராஜாவுக்கு என்ன பண்ணியிருந்துக்கிறான் தே தானியலுங்க யோதன் தேவி நீதி ஏசு சர் ஏசு ராஜா பேர் சொல்லி அவன் மனைவி பிள்ளைங்க சொல்லிட்டு ராஜாவுக்கு ஆசிர்வாதமாக இருந்துக்கிறான் அப்புறம் மகி அங்கே இரு எல்லாருமே ஆசிர்வாதமாக தான் நீ உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறாய் அதனால் பிஷாசுக்கு பொறாமல் இருந்துச்சு பிஷாஸ் பிச்சை ஜனங்கள் என்ன பண்ணாங்க சிங்க கேபியில் போட்டு பார்த்தாங்க சிங்க கேபியில் போட்டாலும் அவன் நீதி கேட்டுக்கிட்டு விலக அங்கேயும் சிந்திக்கு போகவே இல்லைங்க சிங்கத்துக்கு தெரியும் சிங்கத்துக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு நல்லா மாம்ச இருந்தாக்க போதும் புலி என்னது மான் காட்டு எருமை இதெல்லாம் மாம்சம் சிங்கம் என்ன பண்ணது டிஸ்கவரி சேனலில் போய் பார்க்குறோம் ஆடு இதெல்லாம் போய் மாம்சம் மாம்சத்தெல்லாம் போய் பச்சிக்கு சிங்கம் பச்சிக்குது இந்த தானியலுக்குள்ள என்ன இல்லை மாம்ச சிந்தையே இல்லை ஒரு பகை ஒரு கசப்பு ஒரு கிறிஸ்துவின் அன்பு தான் இருக்குது தே தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்போ தானியல் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்திருக்கிறான் தேவன் ஆவியாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம் அப்படியே காத்தா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் அப்படியே அந்த ஆவியா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் தேவன்பு நிறைந்தவர் ஜீவன் உள்ளவர் அளவற்ற அன்பு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் சூஷிக்கிறவன் ஜீவனையே கொடுப்பார் பரிசுத்தம் தேவநீதி உயிர் தேர்தல் பாப மன்னிப்பு ரச்சிப்பு நித்திய ஜீவன் இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவன் இருக்கிறான் உடனே அவர் தேவத்தை தான் அவனுக்கு பணிபுரி செய்ய சிங்கங்கள் வாயிலே கட்டிவிட்டானா அலையா நேரம் கடந்துக்கிட்டே போது நான் முடிக்கிறேன் அப்போ நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் ஒர்ஷிப்லேட்டராக இருந்தால் புதிய ஏற்பாட்டிலே இந்த பிரதான கற்பனையிலே நீ லயித்து உரித்து மெச்சூர்டாகி இருக்க வேண்டும் பட்டு பட்டு பட்டுன்னு கோவப்பட்டு இருக்கிறாரு ஊர் சரியில்லை நாடு சரியில்லை அரசியல்வாதிகள் சரியில்லை இப்படியே பேசிட்டாக்க என்ன ஆச்சு சிங்கம் வந்து உன்னை சேதப்படுத்தும் ஒரே பிரச்சனை உள்ள மனுஷன் ஆகிருப்பா பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் போய் அது போய் கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல அதான் கெஜிக்கிற சிங்கம் போல எவ்வளோ வீங்களாமோன்ட்டு வகை தேடி சுற்றி தெரிக்கிறான் மாம்சிந்தா எங்க இருக்குதோன்னு பார்த்துங்கிறதுக்கிறான் சிங்கங்களின் கெபிங்க ஒரு சிங்கம் பல சிங்கங்கள் இருக்குதாங்க அந்த கபியில் தானியல் போட்டு எல்லா சிங்கத்தின் வாய் தேவத்துவதன் கட்டுறான் நான் சொல்கிறேன் சிங்க கெபி வந்து சிங்க கெபி மட்டும் இந்த உலகமே ஒரு சிங்க கெபி தான் அல்ல இல்லையா அதாம் ஏவாலும் நன்மை தீ தக்க கனி பிசுலா ஷாகவே உலகத்தை பிஷாஷு கிடக்குது உலகம் உள்ள சிங்கங்கே கெஜிக்கிற சிங்கம் போல எவனும் வீங்கலாம் டிஸ்கவரி சேனலில் சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுது ஓடி ஓடி மாடை கடிக்குது ஆட்டை கடிக்குது மாட்டை கடிக்குது ஓடி ஓடி கடிச்சு கடிச்சு கதறி கதை கொதிரி எத்துது மிருகங்களை அந்த மாதிரி பிஷாஸ் எங்கே பார்த்தாலும் ஷாப்பு எங்கே பார்த்தாலும் மரணம் எங்கே பார்த்தாலும் வியாதி எங்கே பார்த்தாலும் தரித்திரம் எங்கே பார்த்தாலும் கொலைகள் வெறிகள் விபச்சாரங்கள் இதுக்கெல்லாம் நீ தப்பிக்குன்னா சிங்க கேபியில தானியல் இருந்த மாதிரி பிரதான கற்பனையை நீ நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும் உன் தேவனாகிய கத்திரிடுத்து மொழி ஹயத்தோடு முழி ஆத்மாவும் முழி பலத்தோடு தேவ அன்பு குற வேண்டும் அது கோப்பாய் உன்னிடுத்து அன்பு பிறகு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அந்த அன்பு ஜீவன் இயேசு தேவநிதி கொடுத்து தீக்குது அதான் பிரதான கற்பனை அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் நான் அப்படியே வெற்றிகரமான கிறிஸ்துவனாக இருப்பேன் முடியாது அல்லேலூயா மனுஷன் பிரச்சனை உள்ளவன் தான் பிரச்சனை உள்ள மனுஷன் தான் இந்த தானியில் அன்பு கொண்டு இருக்கிறா தேவன்பு பிரச்சனை உள்ள ராஜா பிரச்சனை உள்ள ஜெயர் அவங்களா அவங்களாம் பாபிலோனியர்கள் தேவனை அறியாதவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் அவர்கள் மீது இந்த பிரதான கற்பனை படி கிறிஸ்துவின் பிரதான கற்பனை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறதுனால இவன் பேர் தேவதூதன் முன்பு அறிக்கை பண்ணப்பட்டது தேவதூதர் சிங்கையில் கட்டி விட்டார் அதனால் சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் அவனுக்கு முன்பாக நான் குற்றம் மாட்டவனாய் குற்றமற்றோம் அப்படியே பல்லக்கட்சியில் குற்றம் கிறிஸ்துவை உலகத்துக்குடியா கிறிஸ்து தேவநீதி டூ பர்லோக்கு ராஜ்யத்தை கூடு பிதாவாகியதனுக்கு குடும்பத்தார் இனத்தார் மாம்சமான அந்த ராஜ்ஜியத்தில் பாபிலோன் ராஜ்ஜியத்தை எல்லாரும் இயேசு சார் இயேசு தேவநீதி உயிர் பாவம் பரலோக ராஜ் ஆவின் சாமனம் ஆவின்படி மத்தியசமா கொடுத்துக்கிட்டே இரு நீ குற்றமற்றவன் பல்ல கட்சி நான் குற்றமற்றமான் அப்படி கிறிஸ்து அளவற்ற அன்பு பர்லோகராஜ்யம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் தேவன் தனக்கு உலகத்து குடும்பத்தார் கொடுக்க நீ குற்றமற்றவன் அப்படின்னு பாரு அப்போது ராஜா தண்டில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலே கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் தூக்கி விடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணவில்லை பாரு தேவன் பேர்ல பாரு மகேஷி தேவன் பேர் தேவன்னா மாம்சமான யாவரனி இணைக்க வேண்டும் தேவன் நச்சுன்னு மாம்சமான யாவரணி அது அதுக்கு மதம் பேர் மதம்னா என்ன கடவுள் ஒரு மாதிரி மனுஷன் வேற மாதிரி பார்ப்பான் அதுக்கு பேர் தான் மதம் இல்ல இல்லையா கிறிஸ்துவது தேவனாகி கத்திரத்து முடியும் அன்பு அன்புக்கு அதுக்கு ஒப்பாகிற இரண்டாம் கட்டில் பிறன் இடத்தில் பிறன்னா எங்கே ஆதாம் தொடங்கி ரெண்டாம் வரைக்கும் மாம்சமானி அவர்கள் கிறிஸ்துவில் அன்பு காட்டும் ஒரு மனுஷன் ஒரு பக ஒரு கசப்பு காட்டினாலும் பிரதான கற்பையில் ஓட்டை வந்துச்சு அந்த ஓட்டை வழியாக பிஷா உள்ள போகுவான் இல்லை லூயா அதனால தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை ஆவியின்படி ஏற்றுப்படி காட்டிட்டா நீ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறா ஏசு மத்திய மார்க் லூக்கா முழுவதும் இப்படி தான் வாய்ந்தார் நல்லமே இப்போ தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ சொல்ற ஜீவரத்துவம் தேவை நீதிட்டு உயிர்த்ததல்

ராஜா கொண்டு வர சொன்னான் இங்க பாரு பேரில் குற்றம் சாட்டின மகிஷ் இவன் பாவில குற்றம் சாட்டினாங்க அவங்களெல்லாம் கொண்டு வர சொல்றான் ராஜா இவன் விவரமான ராஜாவா இருப்பான் போது சரி கதை முஞ்சிசேனு தானியல் தப்பி காட்டுப்பா விடல அந்த குற்றம் சாட்டினா அவங்களெல்லாம் கொண்டு அவங்களை என்ன பண்றான் பாரு தானியன் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்கங்களின் கபிலே போட்டாங்களாம் போட்ட உடனே அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் முறுக்கி போட்டுச்சான் சிங்கம் அலைய லூயா அலே லூயாவா சோத்ரம் பாவம் அவனுக்கு கிறிஸ்து இல்லை பாபிலோனியவன் கிறிஸ்துவின் உடன்படிக்கை கப்பா ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக நீதி ஆதாம் மூலமா பிறந்து வந்து நன்மை தீமை அறிய தக்கவன் தானியல் மேலே பொறாமை பிடிச்ச இவங்கெல்லாம் யாரு அந்த பிரதானிங்க அவங்களெல்லாம் கொண்டு வர சொல்கிறான் அவங்க கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்து வெளிப்படுத்தப்படுத்தி இருந்தால் தானியல் குருவதுமா இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க மோகம் சஷிந்தே இருக்குது அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்தியா நம்ம தானியில் நம்ம சிங்க கபியில் போட்டுட்டோம் ராஜா மாதிரி சினேகிமார் தான் இன்னைக்கு நைட்டெல்லாம் கணவன் கண்டிருப்பான் எப்படி அப்படி பீஸ் பீஷ் ஆகிட்டு இருப்பான் தானிய கட்சியில் பார்த்தா உயிரோடுக்கிறான் தேவத்தை தான் காப்பாற்றுறான் கட்சியில் இவனை தூக்கி சிங்க இவனையும் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் போட்டு சிங்க கப்பியில் போட்டாக்கா அடியில் கூட போகலையா அதுக்கு முன்னாடி அப்படி சிங்கம் அப்படியே எக்கிரி கடிச்சு குடிச்சு பீஸ் பீஷ் ஆகிச்சான் அப்போது மாம்சேஷ் அதிகமாக இருந்துக்குது அல்ல இல்லையா உனக்கு கூட பாபிலோ நீ ஆவி இருக்கக்கூடாது பாபிலோனா உலகத்தான் நன்மை தீமை அறியத்தக்கவனாக தேவடைய பிள்ளையே பாவத்துக்கு நீ மறித்து தேவை நீதிக்கு பிடித்திருக்காள் பாவம் என்றால் என்ன நன்மை தீமை நன்மார்க துன்மார்க்க சன்மார்க்க துன்மார்க்கனாகி ஜீவ மார்க்கனாகி ஏசு சன்மார்க் துன்மார்க்க கிடையாது நிறைய பேர் துன்மார்க்கத்துலேருந்து வெளியிலாகி இருப்பாங்க ரவுடித்தனம் கொலை வெறி விபச்சார்பனால் சன்மார்க்காரனாக இருப்பான் பேர் கிருஷ்ணன் பேர் சுயநீதிக்காரனாக இருக்க சுயநீதிக்காரன் தேவடைய அன்பு வெளிப்படாது கூட தேவின் நீதி அளவற்ற அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்த உலகமாகி இந்த சிங்கை கவியில் உங்களை சேத தேவ தூதர் உனக்கு பணிவிடை செய்வார்கள் அப்போ இந்த பாபிலோனியர்கள் யாரே மனுஷன் முன்பாக இயேசு அறிக்கை பண்ணாதவங்க அப்போ இயேசு அறிக்கை பண்ண யார் மாதம் மாம்சி சிந்தை வெளிப்படுத்துறவங்க பக்க கசுப்பு வெறுப்பு இதெல்லாம் வெளிப்படுத்த அந்த பாபிலோ நீர்கள் சிங்க கபில போட்டவன் மாம்சி இந்த சிங்கத்துக்கு நல்லா நல்லா மாம்சம் நல்லா சாப்பிட்டு கோழி கோழி நிறாங்கன்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த சிங்கம்னா பண்ணிச்சு கடிச்சு குதிரி பீஷ் பீஸ் ஆகிடுச்சு எலும்புலி போட்டது நீ பாபிலோனியர்கள் போல உலகத்தின் ஆவியை வைத்துக்கிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுக்கிறாய் எல்லாம் தானியலுக்கு போல விஷே தானியலுக்குள்ள இந்த அது என்ன ஆவி கிறிஸ்துவின் ஆவிதான் விசேஷத்தாவி பர்சு ஆவி பர்சு தாவி எங்கேயும் அங்கே விடுதலை பர்சு தாவியா இயேசுவை குறித்து சாட்சி சொல்வார் உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு அங்கே உன் பேர் தேவ தூதர் அறிக்கை பண்ணப்படும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனா புதிய ஏற்பாட்டு தானியலானி ஏசுசு ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்திருக்கிறாயா உலகம் இருக்கிற பெரிய மாணவிலே ஆதாம் வழியாய் பாவம் செய்து தேவ மகிமை எங்கு பார்த்தாலும் கெஜிக்கிற சிங்கங்கள் பகைகள் கசவுகள் கொலைகள் வெறிகள் விச்சாரங்கள் பேசித்தரம் நோவா கால் தர்வம் மனுஷகுமார்ப்பு சோது எல்லா பாவமும் சாபமும் நிரம்பி அந்த கெஜிக்கிற சிங்கம் போன்ற அந்த உலகத்தில் ஏ தானியை போல இடைவிடாமல் தேவனை ஆராதி அதுக்கு ஒப்பாய் கிறிஸ்துவ நண்பை மாம்சமான அவருக்கு ஆவின் படியத்தின் படி வெளிப்படுத்த வேண்டும் பிரதான கற்பனையை நிறைவேற்ற வேண்டும் அவன் தான் உத்தம கிறிஸ்தவன் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது அவன் ஏசு கிறிஸ்து ஜீவனையும் பருவ ஜீவனும் ஆவின் படியத்தின் படி வாலின் மாம்சமானே அவருக்கு மத்தியசமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் இல்லையா ஏசு உனக்குள்ளே இருக்கிறாரு ஐயா நீ உனக்கு விரோதமாக எவ்வளோ துரோகம் செஞ்சாலும் சரி சபிச்சாலும் சரி நிஞ்ச இயேசு தான் காட்டும் உனக்குள்ளே தான் ஏசு வந்துட்டார் அதுக்கப்புறம் மாம்சிர்ந்தை ஏன் காட்டி இருக்கிறாய் கிறிஸ்துவின் சிந்த ஜீவனையும் சமாதானம் ஏசு சாமல் கோடாமல் முழு உலகத்துக்கு கொடுக்க தேவனை கொடுக்கிறது அப்போது தெய்வ தூதர் உனக்கு செய்வார்கள் கெஜிக்கிற சிங்கங்களுக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு எல்லாம் நீ தப்பி வைக்கப்படுவாய் ஜெவமானும் இந்த தனிமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதாவே பயப்படாதே கலங்காதே நீ இடை ஆராதிக்கிற உன் தேவன் கெஜிக்கிற சிங்கங்களுக்கு உன்னை தப்பிவிக்க வல்லவராயிருந்தாரா ஆம் ராஜாவே நான் தேவனுக்கு முன்பாகும் உமக்கும நீதி கேடு செய்தது கிடையாது அப்போ தேவ நீதி தான் செய்வ நீதி ஏசு சரி நீதி பாதி அவனு வெளிப்பட ஏசு சாப்பிட வாக்குத்தங்களே தேவனுக்கு தனக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறான் பாபிலோன் தேசத்துக்கு இந்த தானியம் அதுக்கப்புறம் பாருங்க எத்தனையோ ராஜாக்கள் காலத்துல அந்த தான் முக்கியமான பிரதானியாக வாய்ந்திருக்கிறான் தானியலின் காரி ஜெயமாய் இருந்தது இல்லூயா அப்படி இந்த வசந்தபடி எங்கள் யாருமே கிறிஸ்துக்குள்ளேயே நாங்கள் தேவி நீதிட்டு ஊத்தோல் பாவம் மண்டிப்பு ஏசு சர் ஏசு தேவன் தனக்குள்ளது ஏசு சர் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தேவை நீதி ஊய்த்தல் ஏசு சாவோட வாக்கு ஆவின் படி மடி வெளிப்படுத்தி தேவத்தூர் பணிபுரி பசு புது எல்லா கெஜிக்க தப்பி எங்களை பாதுகாத்தலும்படி ஜெயிக்கிறாங்க தா பாவம் சாபம் மரணம் தரித்திரம் வியாதி வருத்தி எல்லாத்தையும் தப்பி கொடி ஏசு சர் இயேசு தேவை நீதிட்டு ஊய்த்ததுல தேவருக்கு தனக்கு உலகத்து முழு உலகத்து ஆவின் படித்து மீண்டும் வாய்நாள் கட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க தாவே தேவத்தூர் பணிபுரிய செய்வார் செய்த கேட்க போகிற அப்படி ஆஸ்வதிக்க முடியும் ஜெயிக்கிறோம் ஏசு சாமி எல்லா ஜம்லையும் இருக்கும் ஜீவன் நல்ல தாவே ஆவேன் கத்தருக்கு மகி உண்டாவது என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன் என்னுடைய மொபைல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்னோடு கூட தொடர்பு கொள்கிற சத்தியங்களை அறிந்து கொள்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம சத்தியங்கள் கேளுங்கள் கடைசி நாளில் இயல்பில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார் இந்த செய்தியில் கத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்கள் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குங்கள் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் ஃபைவ் நைன் டபுள் டூ ஜீரோ செவன் ஃபைவ் டூ த்ரீ ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி ட்ரிபிள் ஜீரோ பி ஜீரோ டபுள் சிக்ஸ் பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா காட் பிளஸ்யூ கத்தரவுகளை ஆஸ்வதிப்பாராக ஆதாவுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்காது கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கும் கெஜிக்கிற எல்லா சிங்கங்களுக்கும் நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செய்தி நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மதுரை பட்டிருந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக အာမင်ဟာလေလုယာ